أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேசப்படக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும்
சிந்திப்பதற்காகத்தானே அல்லாமல் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது யாருடைய பின்பற்றுதலையும் குற்றப்படுத்துவதற்காகவோ நாம் இதை பதிவு செய்யவில்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பொறுமை கொள்வானாக. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வானங்களையும் பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் நாமே படைத்தோம், அவைகளுக்கு நாமே உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? எங்களிடத்தில் சில நேரங்களில் அன்பு இருக்கும், இப்பொழுதும் இருக்குகிறது. ஆனால் அந்த அன்பிற்கு ஒரு வரை நாம் நேசித்தவர்களுக்கு உதவுவது அல்லது நம்மை நேசிப்பவர்களுக்கு உதவுவது. யாரையாவது நாம் ஒரு கட்டத்தில் வெறுத்து விடுவோம் என்றால் அவர்களுக்கு அழைக்கப்பட்டு வந்த உதவிகளை நாம் சில நேரங்களில் நிறுத்திக் கொள்வோம். அல்லது யாராவது நம்மை வெறுத்து விட்டால் அவர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு சற்று வித்தியாசப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ் கருணையாளன் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நாம் இந்த இடத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் தன்னை வணங்குபவர்களுக்கும் உணவளிப்பான், தன்னை வணங்காதவர்களுக்கும் உணவளிப்பான், தன்னை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உணவளிப்பான், தனக்கு எதிராக வசிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய அடியார்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்றாலே வெறுப்போடு பார்க்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் கருணையாளன் என்பதற்கான வெளிப்படையான சான்று. அந்த ரப்புல் அலமீன் பதிவு செய்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், இஸ்லாம் மட்டும்தான் என்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் என்றால் இன்றைக்கு எந்த அடிப்படையில் பார்க்கப்படுகிறது? சமகாலங்களிலே சில சம்பவங்கள், முஸ்லிம்கள் என்றாலே கொடூரமானவர்கள் அல்லது அருவறுக்கத்தக்கவர்கள் என்று ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் இரக்கமற்றவர்கள் என்று ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் அசைவ பிரியர்கள், மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், ஆகையால் அவர்களுடைய குணம் ஒரு முரட்டு குணமாக இருக்கும் என்பதாக இன்றைக்கு முஸ்லிம்களை பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னாலும் இஸ்லாம் தப்பு என்று ஒருவர் கூட சொல்ல முடியும். எங்கேயாவது இஸ்லாம் சரியில்லை, இஸ்லாத்தின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனையும் ஹதீஸ்களையும் ஆய்வு செய்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இறுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை, முஸ்லிம்களை இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட வகையிலே அவர்களை ஒரு வகையான ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது நெருக்கப்பட்டவர்கள், அறிவருக்கு வெறுக்கத்தக்கவர்கள் என்று பிரசங்கிக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார், இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தாலும் என்னிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன், இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து விட்டாரே அவனது அடுத்த கட்ட பயணம் மரணத்தின் மீதுதான் அல்லாஹ் வைத்திருப்பான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவனது அடுத்த கட்ட பயணம் மரணத்தின் மீதுதான் அமைந்திருக்கும். நாம் வேண்டுமானால் சிந்திக்கலாம், எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து விட்டது, சகோதரர் சற்று நெருக்கமாக ஒரே இடத்துல வந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக அங்கென்றும் இங்கென்றுமாக இல்லாமல் ஒரே நெருக்கமாக வந்து நல்ல படிக்க வைக்கணும்,
நல்ல ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் என்று ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு என் குழந்தை நல்ல ஒரு ஆலிமாக ஆகணும், என் குழந்தை நல்ல ஒரு உலமாவாக ஆகணும். காரணம், மார்க்க அறிஞர்களுடைய பற்றாக்குறை அடுத்த தலைமுறைக்கு இருக்குகிறது என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு நாம தான் தௌஹீத் சிந்தனையில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய குழந்தைகள் எல்லோரும் தௌஹீத் சிந்தனையில் இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு 60% தலையசைப்பதற்கு யோசிக்க வேண்டும். உண்மைதான், எங்கள் வீட்டிலே நாங்கள் தௌஹீதை பின்பற்றுகிறோம், எங்கள் குடும்பத்தார் தௌஹீதை பின்பற்றி உறுதியாக இருக்கிறார்களா என பார்த்தால் நாம் குழந்தை தானே, அவனை இப்பவே ஏன் அவன் கடினப்படுத்தணும், கொஞ்சம் ஃப்ரீயா விடலாமே. அவன் ஒரு கட்டத்துல அவன் விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி கொள்வான் என்று சில ஒரு உதாசீனமான ஒரு எண்ணங்கள் ஷைத்தான் நமக்கு உதிக்க வைப்பான். சரி, இவன் 21 கற்றுக்குவான், படிப்பெல்லாம் முடிந்த பிறகு தொழுகையை கையில் எடுப்பான் என்றால் அதுவரையில் மரணிக்காமல் இருப்பான் என்று ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி மரணிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். நாம் நினைப்போம், மகனே நீ நல்ல படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்ல மார்க் வாங்கணும், அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். அந்த லட்சியத்தை தான் அவனை கூட்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு லட்சியத்தை ஊட்டுகிறார். 3 விஷயம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். நீங்கள் படியுங்கள், படியாமல் இருங்கள். சம்பாதியுங்கள், சம்பாதிக்காமல் இருங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள், வியாதியோடு இருங்கள். ஆனால் وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ, முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இதுதான். நம்மிடத்தில் பல சிந்தனைகள் இருக்கலாம், என் குழந்தை நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பெற்று பெரும்பாலான பெற்றோர்களுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடியது, என்னுடைய கஷ்டம் என்னோட போகட்டும், நான் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு யூனிஃபார்ம்ல பட்டன் கூட இல்லாம கையில் கட்டி எல்லாம் வச்சு நான் படிச்சேன், ஆனா என் குழந்தை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணும், என்னுடைய லட்சியம் அதுதான். என் குழந்தை நான் தான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் பேச முடியாமல் இருக்கிறேன், என் குழந்தை நுனி நாக்கிலே ஆங்கிலம் பேச வேண்டும், நான் தான் இந்த ஏர்வாயை தாண்டி திருநெல்வேலி தான் எனக்கு வெளிநாடு, ஆனால் என் குழந்தையாவது வேறு நாடுகளுக்கு போய் சில இடங்களை சுற்றி பார்க்கட்டும் என்று குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய அந்த எண்ணம், அதே நேரத்தில் அவன் முஸ்லீமாக இருக்குகிறானா, இஸ்லாத்தை பின்பற்றுகிறானா என்றும் இருக்க வேண்டும். அது தவறல்ல, அதோடு கூட இருக்க வேண்டிய கட்டாயம் அவன் முஸ்லீமாக இருக்கிறானா. எங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சு கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா உடனே கவனிக்கும். இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைகளுடைய வார்த்தைகளை நாம் கவனிச்சா, டிவியில சேனல் பார்த்துட்டு இருக்கோம், நியூஸ் பார்த்துட்டு இருப்போம், அப்பா அது மொக்க சேனல், மொக்கன்னா என்னன்னு நமக்கு தெரியாது, குழந்தைகள் சொல்லுது அது ஒரு மொக்க சேனல், வேற ஏதாவது வைக்கலாம், எங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாம் நம்முடைய வீடுகளிலே குழந்தைகளை சரியான இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்த நான் தீவிர உருவத்து, எங்கெல்லாம் உருவ கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் போய் மொட்டையடிச்சு சீப்புக்கு வேலையே இருக்காது, திருச்செந்தூருக்கு நடந்தே போய் மொட்டையடிச்சு, செருப்பு இல்லாம கால செருப்பு இல்லாம இரவெல்லாம் நடைபெறும். ஏன் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக
இறைவனுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக, மன அமைதிக்காக இப்படி பல்வேறுபட்ட கோரிக்கைகளோடு அந்த நடைப்பயணம் இருக்கும். இன்றைக்கும் மக்கள் நடக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்மையை கொடுக்க வேண்டும். அந்த நடைப்பயணம் என்பது எந்த அளவுக்கு இணையச்சத்தோடு இறைவனை தேடுதலோடு இருந்தது என்று சொன்னால், சிலையை பார்த்து பேசினார், அந்த சிலை பேசாமல் சுப்பிரமணிய சாமி உட்கார்ந்தாருன்னா உட்கார்ந்த மாதிரி தான் இருப்பார். இன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்து பேசு, கவலைகளை கஷ்டங்களை நேராக பேசு. ஒரு மனிதனிடத்தில் எப்படி பேசுவோமோ அப்படி பேசுறது எந்த இல்ல. வாழ்க்கையில் நடந்தது அதில் ஒரு ஈர்ப்பு என்ன என்றால், இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்ற ஒரு ஈர்ப்பிலே மிகப்பெரிய ஒரு சிலை வணக்கம் என்றால், அதிலே பல்வேறு வகையான தெய்வங்களை பார்க்கலாம். ஒன்று ஒரு சாமிக்கு சைவம் தான் பிடிக்கும், இன்னொரு சாமிக்கு அசைவம் தான் பிடிக்கும். ஒரு சாமி கிட்ட போனோம்னா நான்வெஜ் சாப்பிட்டுருக்க கூடாது, சாப்பிடலன்னா சாப்பிட்டாக்க அங்கே போக முடியாது. இன்னொரு சாமிக்கு போகும்போதே ஒரு பாடம் வாங்கி தான் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில சிந்தனைகள் இருக்கிறது. இது என்ன ஒரு அடிப்படை இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை தேர்வு செய்த இடமே அதுதான், ஒரு சிந்தனையை கொடுத்தான். பல வகையான தெய்வங்கள், தெய்வ கொள்கை, எல்லா தெய்வங்கள்ட்ட போனாலும் கூட வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நடக்கத்தான் செய்யும் என்பது மாற்றமில்லை. போனாலும் நடக்கும், போகலனாலும் நடக்கும், போறதுனால எந்த மாற்றமும் இல்லை. நம்மிடத்தில் பேசாத ஒரு சிலை, நேரடியாக எந்த விதத்திலும் பயனளிக்காத ஒரு மனக்க வழிபாடு, உடலையும் பொருளாதாரத்தையும் நலியை செய்யக்கூடிய வயோதிகர்கள் கூட இன்றைக்கு அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம்தான் அந்த நாட்களில் எனக்கும் வந்தது. அதுல வித்தியாசமான ஒரு செயல், சில கோயில்களுக்கு போய் ஒரு பூசாரியை பார்த்து மந்திரிச்சு சில செயல்களை செய்தால் அது நடைபெறும் என்று சொன்னார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ ஒருத்தன் எனக்கு பிடிக்கல, பாதுகாக்கணும், அவன் நாசமா போகணும்னு முடிவு பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சா நாசமா போயிடுவான் அப்படின்னு. அப்போ நம்மை பிடிக்காத ஒருவன் நாம் நாசமாகுவதற்கு இதே தெய்வத்தை நாடுகிறான், அவனிடத்திலிருந்து பாதுகாப்பும் இதே தெய்வத்திடம் நாடுகிறோம், இது என்ன வணக்கம் என்ற ஒரு சந்தேகம். எப்படின்னா நம்ம ஊர் போலீஸ் மாதிரி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அவன் ஒரு நாளைக்கு உள்ள போடுவீங்கன்னா அவன் 20,000 ரூபாய் கொடுத்தா நம்மளும் பிடிச்சு விட போடுவோம். நடக்கலாம் இல்லையா? நான் பொதுவா சொன்னேன், காவல்துறையில் நல்லவர்களிடம் இருக்கிறார் கேட்கத்தான் செய்கிறார். அப்ப இந்த வேலை செய்யறது ஒரு தெய்வமாக இருக்க முடியுமா என்ற ஒரு சிந்தனை. நாம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும், இன்னொருத்தர் நாசமா போகணுங்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும், அவன் 30,000 கொடுத்தாதான் நாம நாசமா போயிடுறோம், இது என்ன ஒரு வணக்க வழிபாடு என்றால், அது நடக்கவும் அந்த காலகட்டங்களில் இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலருடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கு. ஆக அந்த அடிப்படையில் இதற்கு மாற்று சிந்தனை என்ன? இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அப்பொழுது கிறிஸ்தவர்கள் பெந்தெகோஸ்தே என்று சொல்லக்கூடிய பெந்தெகோஸ்தே, என்னுடைய சகப்பனார் வழியெல்லாம் ரோமன் கத்தோலிக், என்னுடைய தாயார் வழியெல்லாம் இந்து மக்கள், என் தகப்பனார் வழியில் இருப்பவர்கள் எல்லாம் சர்ச்சுக்கு படைப்பதும்
தாயார் வழியில் இருப்பவர்கள் எல்லாம் கோயிலுக்கு அழைப்பதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான நெருக்கடியான சூழல் என்று நம்புவோம். இந்த பெந்தெகோஸ்தேக்காரங்க வந்துட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், காலையில 4-5 மணிக்கு எல்லாம் ட்ரம்ஸ் எடுத்து அடிச்சுட்டு வந்துடும். அந்த மக்களை பார்த்தாலே நமக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்திலே அவங்களிடத்திலே சில விஷயங்களை கேட்க அவர்கள் சொன்னாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார், எல்லா விஷயத்திற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களை நாம் நபி என்று சொல்கிறோம். அவர்தான் கர்த்தர் என்று நம்பக்கூடிய காலம். அந்த ஊழியத்திலே நாம் 4 ஆண்டு காலம் வடஇந்திய ஊழியம் என்றால் மிக கடினமான மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு இலாபமாக இருக்கார். எடுத்தவுடனே அடிதான், பல இடங்களில் அடியும் வாங்கி இருக்கிறோம். ஆபரேஷன் மொபைலைசேஷன் சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஊர் ஊராக போய் கிராம கிராமமாக போய் இயேசுதான் ஆண்டவர் என்பதாக சிலை வணக்கத்திலிருந்து பல மக்களை அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாற்றிய அந்த செயலை செய்து கொண்டிருந்தோம். பாதுகாப்பான ஒரு கட்டத்திலே தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக டிரான்ஸ்லேட்டராக வட இந்தியாவை நம்மை நியமித்தார்கள். அந்த நியமனம் தான் சிந்தனைகளை அதிகமாக கொடுத்தது. காரணம், இப்ப நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, கை வச்ச உடனே அப்படி மயக்கம் அடிக்கிறோம், அப்புறம் பரிசுத்தாவின் மீது இறங்குகிறது, இயேசு உன்னை தொடுகிறார், இந்த வரை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இதை எப்படி செஞ்சுட்டு இருந்தோம், இதெல்லாம் என்ன உண்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக முழுவதுமாக உண்மை. ஒருவேளை இந்த உரையை கேட்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாக இருந்தால் நேரடியாக என்னை சந்திக்க நீங்கள் நாடினால் உங்களுக்கு நேரடியாக நாம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் நாம் இது பொய்யான காரியத்தில் இருக்குகிறோம் என்கிறதை உணர முடிந்தது. தமிழ பிரசங்கிப்பார், பரிசுத்தாவின் மீது இறங்குகிறது என்பார். அவருடைய கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. பரிசுத்தாவி இறங்காத நாம போய் சொல்றோம், இயேசுவை தொடுகிறார், தலையில கை வச்சவன கீழே உள்ளது. இந்த அற்புதங்கள் எல்லாம் வியாபார ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான். காரணம், பரிசுத்தாவி என்றால் என்ன என்பதை ஆய்வு செய்து குறிப்பிடுத்து கொடுக்கிறதே நான் இப்போ உட்கார்ந்து விஜய் டிவியில மிட் நைட் மசாலா பார்த்துட்டு இருப்பேன்.
பேசுறதெல்லாம் பொய், இருக்கிறதெல்லாம் சுகபோகமான வாழ்க்கை. உங்கிட்ட இரண்டாவது பரிசுத்த ஆவி எங்கிட்ட எல்லாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நைட்டு ஒன்று கூட பேசினாருமா, பக்கத்துல உள்ளதா இருப்பான். என் கதவை தாண்டிதான் உங்க கதவுக்கு போயிருக்கணும். இது எப்படி நான் நடந்தது கொஞ்சம் ஆய்வுக்கு, அப்பொழுதுதான் சிந்தனைக்கு அல்லாஹ் அந்த ஒரு சிந்தனை எனக்கு கொடுத்து. அப்ப கேட்டேன், பாஸ்டர் இயேசு கிறிஸ்து வந்தாரா? ஆமா வந்த. இன்னும் ஒரு சில டிவில எல்லாம் பார்த்தா மஞ்சள் கலர்ல டிஷர்ட் போட்டிருக்காரு பேசுவான், அவன் தான் நம்ம பொய்யன். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சியை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் சுபஹானல்லாஹ் அவர்களுடைய மாயையான மயங்கக்கூடிய ஒரு வகையான பேச்சுக்களில் இன்னைக்கு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான சில விஷயங்களை பதிவு செய்வார்கள். கவர்ச்சியான வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் பதிவு செய்வார்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள், நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாகிறீர்கள் என்று பைபிளிலே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் பதிவு செய்வார்கள். யார் அந்த நயவஞ்சகர்கள்? இவர்கள் தான் வெண் வஸ்திரம் தரித்து நயவஞ்சகமான வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியில் பேசி உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஆனா நம்ம மக்கள் எதையுமே சொல்லுவாங்க, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் யாருன்னு கேட்டா முஸ்லீம் அல்லவா, வெள்ளச்சந்தையை போட்டா யாருன்னு முஸ்லீம் அல்லவா. ஆனா வெண் வஸ்திரம் தரித்து என்கிற நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல யார் அதிகமாக அந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக இந்த பரிசுத்த ஆவியை ஆய்வு செய்ததனுடைய விளைவு ஒரே மீனிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இறங்கும் பொழுது என்று பரிசுத்த ஆவியை குறித்த எல்லா வசனங்களையும் பைபிளில் இருந்து எடுத்து பார்த்தால் நிச்சயமாக பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும், நம்ம அந்நிய வாசல பேசுறவங்களுக்கு தெரியும். என்னைக்கு நான் மாட்ட போறேன்ற பயத்துல தான் பேசிட்டு இருக்கோம். நிச்சயமாக பரிசுத்தாமி அந்நிய பாஷை கிடையாது என்பது எல்லா போதகர்களுக்கும் தெரியும், எல்லா பாஸ்டர்ஸ்களுக்கும் தெரியும். மக்களை தக்க வைப்பதற்காக, தனக்கு வருமானம் ஈட்டுவதற்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் என்ற உணர்ந்த பிறகுதான் Who is a Christian? யார் கிறிஸ்தவன் என்கிற ஒரு மேகசின்கள். Those who follow Jesus Christ, they will call Christian. யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா என்ற ஒரு சந்தேகமான கேள்வியோடு மக்களோடு எனக்கு ஆரம்பித்தது மேகசின்கள். நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஆராதனை யாரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது? முன்னாடி உள்ளவங்க எப்படி வணங்கினார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி வணங்கினார்? அவர்கள் நின்ற நிலையிலும் பணிந்த நிலையிலும் முகக்குப்புறம் விழுந்த நிலையிலும் தக்பீர் கட்டி ருக்குவில் நின்ற நிலையில் சஜிதாவில் நின்ற நிலையில் தான் வணங்கினார்களே தவிர முழங்கால் என்ற ஒரு விஷயமே புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கும். ஆக ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது என்று ஆய்வு செய்யும். மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக முறைமையின்படியே சுத்திகரிப்பு தொட்டியில் தன்னுடைய உடலை சுத்திகரித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். இப்ப ஏன் நம்ம சர்ச்சில் அந்த பழக்க வழக்கம் இல்லை என்று ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக இருந்தால் நாம் இப்படித்தானே தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும்? இந்த தேவாலயத்திற்கு முன்பாக வைக்கப்படாததன் காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி. சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டா அது பழைய ஏற்பாடு காலம், நம்ம வாழ்றது புதிய ஏற்பாடு காலம். ஒரே வார்த்தையில வேலையை முடிச்சுவாங்க. அப்ப பழைய ஏற்பாடுல வேற கருத்தரும் புதிய ஏற்பாடுல வேற கருத்தருமா கேட்டா பதில் சரியாக வர சரி அதுதான் ரைட்.
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துவார்கள். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்ததே அல்லாமல் அதை மாற்றி அமைப்பதற்காக இல்லை. நியாய பிரமாணம் என்றால் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு நியாய பிரமாணம்னாலே என்ன தெரியாது. யாத்ராஹம புஸ்தகம் 21 அதிகாரத்தில் 12 வசனங்களை படித்து பார்த்தால் அதுதான் நியாய பிரமாணம். மோசேயை சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் சினாய் மலையிலே எழுதப்பட்ட 10 கமெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நியாய பிரமாணம். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தில் ஆகிலும் பூமியில் ஆகிலும் எனக்கு ஒப்பான ஒரு சுரூபங்களையும் அல்லது எந்த ஒரு காரியங்களையும் பொருளையும் நீங்கள் வைக்க வேண்டாம். அசலு அல்லாஹியாக இல்லவா? இதுதான் நியாய பிரமாணத்தினுடைய முதல் வார்த்தை. அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்தேனே அல்லாமல் அதை மாற்றி அமைப்பதற்காக இல்லை என்ற ஒரு வார்த்தை பார்க்கணும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க, அவர் தான் கர்த்தர், இயேசு தான் கர்த்தர். அப்புறம் பரிசுத்தாவை யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்க போய் அவர் அனுப்பி வச்சதுதான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஒரு விஷயத்தை பார்த்தா நட்புகளோ அல்லது யாரும் நமக்கு அல்லாஹ்வை குறித்து ரசூலை குறித்துமோ மார்க்கத்தை குறித்துமோ யாருமே சொல்லுங்க. ஒரு கட்டத்திலே நாம் இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வுகள் எடுக்கும் பொழுது யாரையெல்லாம் தீர்க்க தரிசிகள் என்று பைபிள் சொல்கிறதோ அதை ஒரு மக்கள் நபி என்று சொல்கிறார்கள். நோவா, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஆபிரகாம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், லோத்து, லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நெஹேமியா, எசேக்கியேல், இப்படி எல்லா சகரியா எல்லா மக்களும் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுறதா இப்ப ஒரு கூட்டத்துல நபி என்று சொல்றாங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. பள்ளிவாசல் எட்டி பார்ப்பேன், பள்ளிவாசல் எட்டி பார்த்தா காம்பவுண்ட் சுவருக்கு உள்ள போப்பேன். காரணம் என்னன்னா முஸ்லீம் நாங்களே குட்டூரமான அடிச்சுவாங்க, நம்மளே பிரியாணி போட்டாங்கன்னா போய் சேர்க்கிற ஒரு பயம். நிறைய மக்கள் முஸ்லிம்களோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டால் ஒழிய இஸ்லாமிய மக்களை குறித்த அந்த அன்பை அவர்கள் அறிய வாய்ப்பில்லை, பயம். ஆனால் அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் என்றால் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒரு சாமி, எப்படி கர்த்தர், எப்படி பரமசிவம், எப்படி இயேசு அப்படின்னு இருக்கிறதோ அப்படி ஒரு கடவுளாக இருக்கும் என்பதான் ஒரு கற்பனை. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் நபிமார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம், என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம். 7:15 ஆனால் ஒரு சில இஸ்லாமிய நண்பர்கள் நான் வேலை பார்த்த இப்போ அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேகசீன்ல நடக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இப்பொழுது எடிட் செய்யப்படுகிறது. நீ இப்ப மேகசீன் எழுதக்கூடாதுட்டான், நீ ப்ரோமோட், நீ சர்ச்சை கூட்டி போயிருந்தா போதும், எது செய்தாலும் கத்துரு, நான் என்னுடைய வாழ்க்கையை கத்தருக்காக அர்ப்பணிச்சிட்டேன், என்ன வேலை செஞ்சாலும் சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மீண்டும் மீண்டும் அந்த சிந்தனை நிறைவாட்டுகிற ஒரு கட்டத்தில் ஊழியத்தை விட்டு வெளியே வருது. ஊழியத்தை விட்டு வெளியே போனால் எங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவன் வெளியே சொல்லி விடுவானோ என்கிற பயிற்சியிலே அவர்கள் அந்த சர்ச்சைக்கு வரக்கூடிய பிலீவருடைய ஆபீஸ்ல எனக்கு வேலை செய்ய போட்டான். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அவகாசம் சொல்லலாம்.
மீண்டும் மீண்டும் பைபிளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்திலிருந்து மீண்டும் என்ன விஷயத்தை பைபிள் சொல்கிறது என்று பார்த்தால், அங்கே சிலை வணக்கம் ஒழிக்கப்படுகிறது. பைபிள் சிலை வணக்கத்திற்கு பைபிள் இடம் கிடையாது, வட்டி ஒழிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் வட்டியில மிகுந்த ஒரு உச்சத்தில் இருக்கிறார். மது கிறிஸ்தவம் தடை செய்கிறது, பைபிள் மதுவுக்கு தடை. ஆனால் திராட்சை ரசங்கிற பேர்ல சர்ச்சுக்குள்ளே வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசமா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம், போயிட்டு திருப்பி வரும்போது மூணு பாட்டில் திராட்சை ரசம் சொல்லிட்டு கொடுத்துட்டாரு பாதிரி. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், டிரைவரா இருந்தேன். சரி என்னதான் பண்ணுறது திராட்சை ரசம் சொல்லிட்டு ஒரு பாட்டிலையும் காலி பண்ணிட்டேன். ஒத்தலக்குள்ள இருந்து கோயம்புத்தூருக்கு வண்டி எப்படி போச்சுதே தெரிய, திராட்சை ரசம் பூச ரசம் சொல்லிட்டு என்னத்தை குடிக்கிறாங்க பார்த்தா இருந்தா பயம். பைபிள் தடை, வட்டி தடை, பன்றி இறைச்சி தடை. லேவியாகமம் 11 அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் என்னென்னதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கும். தரையிலே வாழக்கூடியவைகள் எவை, நீரிலே வாழக்கூடியவைகள் எவை சாப்பிட வேண்டும், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவைகள், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல பன்றி இறைச்சி தடை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த கேள்விகளை சந்தேகங்களை போட 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 நம்மளுக்கு விசாசி வச்சிருக்கின்றாங்க. கடைசி என்ன சொல்றேன், இவனுக்கு மகேசாண்டனிக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருச்சு, விசாசி பிடிச்சிருச்சு, இவன் கூட யாருமே பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். அதான் பாவியா சிந்தித்து செயல் ஒரு கேள்வி கேட்டால் இந்த ஒரு நிலையா இப்போ அது அதிகமான சிந்தனையை கொடுத்தது. அல்லாஹ் அந்த காலகட்டம் எல்லாம் வாழ்க்கையிலே அனுபவத்தில் வார்த்தைகளாக சொல்ல முடியாது, மிகப்பெரிய நெருக்கடி, வேற வழியே இல்லை. இயேசுதான் ஆண்டவர் கிறிஸ்தவத்தை வந்தாச்சு, பரலோக ராஜ்யம் நிச்சயம். பிரசங்கியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனமே, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டி கரைகளையும் உன் கண் கண்டபடியும் மன இச்சையின்படி நடந்து கொள்ளானால் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நினைவில் கொள். பைபிள் அங்கு போய் என்ன சொல்றது, நியாயத்திற்கு நாளை குறித்து பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்த்தால் மிக கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படப்பட்டது. இப்ப இந்த நியாய தீர்ப்புக்கு நான் பயந்தான். ஜீசஸ் கிரைஸ்ட், இன் த்ரோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், unless you believe Jesus Christ you can't enter the kingdom of God. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று நீ விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இப்ப பயம், இயேசு இல்லைன்னு சொன்னால் நாம எங்க போவோம், என்ன சூழ்நிலை? நிறைய மக்கள் இந்த அடிப்படையில தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறார். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு விட்டால், இயேசு ஆண்டவர் இல்லை என்று நாம் வருகணித்து விட்டால், நம்முடைய நிலை என்ன என்று பயத்தில் தான் இன்னைக்கு மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இஸ்லாம் தான் தீர்வு. இஸ்லாம் மட்டுமே அதற்கு சரியான பதிலை கொடுக்கும். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்கிற அந்த பட்டியலுக்கெல்லாம் மாறுதலாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பைபிளுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த கூட்டத்தில் வாழ்வது மனம் மிகுந்த வேதனையாக இருந்தது. இப்போதான் குர்ஆனை குறித்ததான, இஸ்லாத்தை குறித்ததான சில சந்தேகங்கள். அப்ப நாம வேலை செய்த அந்த பில்டிங்குடைய ஓனர் முஸ்லீம், அப்ப அவன் போய் கேட்டேன், குர்ஆன் தமிழிலே வருமா? ஆமா, தமிழ்ல குர்ஆன் இருக்கு, எனக்கு ஒரு குர்ஆன் கொடுப்பீங்களா? அது நீங்களாம் படிக்க கூடாது, அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான், நீங்களாம் தொடக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு வார்த்தையாக கிறிஸ்தவர்களால் பின்பற்றப்படாத இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாந்தி உண்டாவதாக, அவர்கள் பிரசங்கித்த பிரசங்கம்
மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே மிக தெளிவாக இருக்கும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இன்றைக்கு நாம் ஜுமாவிலே ஒரு தலைப்பை வைத்தோம், மறுமை நாடு இறங்கிவிட்டது என்ற அந்த காரியத்தை மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் பிரசங்கித்து தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பதிவு செய்வார். பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவன் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிக் கொள்ளக்கூடியவர். இந்த உலகத்தின் எந்த ஒரு இன்பத்தையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த மனிதன் விரும்பவே மாட்டான். எளிமையான வாழ்க்கை என்ற வாழ்க்கை முறையை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களிடத்தில் என்பது. அந்த அடிப்படையில் உபதேசத்தை பிரசங்கிக்கக்கூடிய உபதேசர்கள் போதகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சீராகியாலும் பெரிதானாலும் மனிதனுக்கு அப்படியே போதிக்கக்கூடியவன் மறுமையிலே சிறந்தவனாக இருப்பார். யார் தன்னுடைய சொந்த இச்சையின்படி மக்களுக்கு இதை பிரசங்கிப்பானோ அவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் பிரசங்கம் பைபிளுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த சிந்தனைகளை உருவாச்சு. இப்ப நாம் போய் ஒருத்தட்ட கேட்கிறோம், குர்ஆன் படித்து பார்ப்பதற்காக கொடுக்க முடியுமா தமிழில்? நல்ல மனுஷன். அதுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு அமர்விலே அந்த மனிதரும் அமர்ந்திருந்தார். அல்லாஹ் போதுமானவர். அதற்கு பிறகுதான் அவர் தான் செய்த அந்த விஷயம் தவறு என்பதையும் உணர்ந்தார். சில மனிதர்களே சில இடங்களிலே பல இடங்களில் நினைவு கூற தோன்றுகிறது. அல்லாஹ் அவருடைய அமைப்புகளை பொருந்திக் கொள்ளும். அவ்வளவுதான் அறியாமை. அந்த நம்முடைய இஸ்லாத்தை குறித்து அவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இன்னமும் பல பள்ளிவாசல்களிலே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், பள்ளிவாசல்களில் போய் ஒருவர் இஸ்லாத்தை பற்றி கேட்டா வந்தியா ஓதி பார்த்தையா வந்துருச்சியா காசை பூர்த்தியா போயிட்டு இதுதான் நடக்குதான். பாதுகாக்கிறோம் எங்க இருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. வந்தியா அறிவு பேர் வா ஓதி விடுவேன், அப்புறம் நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து போயிட்டு இஸ்லாத்தை கொடுத்துலாம் கேட்கல. அது கேட்கிறேன், நீ உன்னுடைய வழக்க வழிபாட்டில் நீ இப்படி இன்னைக்கு இந்த அளவு சில மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்லா அவர்களுடைய பாதுகாப்பான இப்போ அந்த பைபிளும் கிடைக்கல, என்னடா பண்றது, இங்கேயும் இருக்க முடியல, இதை விடவும் முடியல. மிகப்பெரிய ஒரு மன போராட்டம். பள்ளிவாசல போய் அடிப்பாவே, காம்பவுண்ட் சோர்ல இருந்து அடிப்பாவே, என்னடா இப்ப பண்றாங்க, பொது செய்யக்கூடிய அந்த முறை. பிறகு வணக்க வழிபாடு அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நிலை. தம்பீர் கிட்ட நிற்பார்கள் மக்கள் கூட்டம் பார்ப்பேன், பழைய ஏற்பாடு ஞாபகம் அப்படியே வரும். ருக்குவிலே சஜிதாவிலே அவர்கள் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடு, நான் நினைச்சுக்கா உள்ள வந்தது எப்படி இயேசுக்கு சிலுவையில் அனுப்பி வச்சாங்களோ அப்படி அல்லாஹ்வே ஏதோ ஒரு வரத்துல வரைஞ்சி வச்சிருப்பாங்களோ நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு உருவமும் இல்லை என்பது தெரியாது. தாராளமாக பள்ளிவாசலுக்குள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வரலாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்ளலாம். பகிரங்கமான ஒரு அழைப்பு இந்த இடத்துல நாம் விடுகிறோம். படித்து பார்க்கலாம் தமிழிலே, நபிமொழிகளை நீங்கள் படித்து பார்க்கலாம் தமிழிலே. இன்றைக்கு மக்கள் அதிகமாக உங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் குர்ஆன் கிடைக்கல, இஸ்லாம் தானே என்னன்னு விளங்கல, இப்ப சர்ச்சுக்கு போறத நிறுத்தி, சர்ச்சுக்கு போறத நிறுத்தியாச்சு. காரணம் தெளிவாக தெரிகிறது,
ஏதோ ஒரு விஷயம் இங்க மாறிவிடுகிறது. அப்புறம் எங்க போய் முழங்கால் போட்டு தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்படி எப்படி ஜெபிக்கிறது? எனக்கு என் வீட்டிலையும் பிரச்சனை. என் ஒய்ஃபை கொண்டு போய் நான் சைசில் ஓட்டிட்டு பின்வாசல் வழியாக வெளியே ஓடி வந்தேன். என் மனைவி என்னை திருமணம் பண்ணிக்கிட்டது நான் ஒரு ஊழிய காரணம் என்பதற்காகத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இவள் ஊழிய காரணங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இப்ப அவங்கள சர்ச்சு கூட்டிட்டு நான் சர்ச்சைக்கு போனவுடனே இப்ப பிரச்சனை எங்க பஞ்சாயத்து பாஸ்டர் இவர் ஒழுங்கா சர்ச்சைக்கே வர்றதில்லை. உடனே பாஸ்டர் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நின்றுட்டாரு. எனக்கு பாஸ்டருக்கு தான் தெரியும் பிரச்சனை என்ன. அவர் நீ போமா நான் சொல்லிக்கிறேன் பிளான். இல்ல பாஸ்டர் நீங்க கண்ணுக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ணி அவர் திருத்திருந்து முடிக்கிறார். ஏன்னா நான் கேள்வி கேட்டுருவேன். அது நீ போமா நான் சொல்லியிருப்பேன். இல்ல பாஸ்டர் நீங்க சொன்னாதான் நான் போவேன். அவருக்காக தர்ம சங்கடம் கண்ணுல தண்ணி வராதுதான். அவர் நீ பாப்பாரு நாளைக்காவது வந்து இல்ல பாஸ்டர் இப்பயும் பேசிக்கலாம். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. உடனே திரும்ப சொல்லிட்டாரு அவனுக்கு கொஞ்சம் அந்தரிக்க மாட்டேன். அவன் புருஷனுக்கு கொஞ்சம் லெவல் சரியில்லாம இருக்கிறான். அவனுடைய பிடிச்சிருச்சாங்க போராட்டம் குர்ஆன் கையில் கிடைக்கல. கிறிஸ்தவர்களை பயப்படுத்தும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது உறுதியாக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்தவர் வாழவில்லை. பின் நான் பொய் சொல்றேன் தொடுகிறார் என்பது நான் சொன்ன பொய், பரிசுத்தாவை உண்மையில் இறங்கினது என்று நான் சொன்ன பொய், பெயர் சொல்லி அழைக்கிறார் ஜோசப் உன்னை இயேசு அழைக்கிறார் பொய், அந்த பிள்ளைக்கு தான் பெய்ய குடிச்சிருக்கு எனக்கு டீ டம்ளர் அப்படி கடுகு நடிக்க சுவாச்சேன்.
உடனே பாஸ்டர் ஆரம்பிக்க சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதுக்கு ஏறிச்சு அது உடனே ஹிந்தியில பேசுது. நான் உடனே பாஸ்டர் இந்த மாதிரி சொல்றது அவனுக்கு போச்சு என்ன முகமது
உறுதியான நிலைப்பாடு கிடையாது. நம்மை படைத்த இறைவன் ஒருவன் தான். அல்லாஹ் வேண்டி வேறு தேவன் இல்லை. கிறிஸ்தவத்தில் அசத்தியத்தை வைத்துக் கொண்டு ஊர்வலாக நான் செய்த ஊழியத்தை இந்த இடத்தில் தான் நான் செய்ய வேண்டும். உண்மையிலே மனவருத்தம் எந்த அளவுக்கு நான் அசத்தியத்திலே ஊழியத்திற்கு என்னை அதிகமாக பயன்படுத்தினேனோ அதில் 1% மட்டும்தான் என்னால் இந்த இஸ்லாமிய தாவாவிலே பயன்படுத்துகிறேன் என்று நான் நினைக்கிறேன். 99% பயன்படுத்தப்பட வேண்டும். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தூதர்களுக்கு மத்தியில் அறிவிக்கிறார்கள், என்னிடத்தில் கேட்ட இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். சுபஹானல்லாஹ், இதை கேட்ட மாத்திரத்தில் மக்களுடைய கூட்டம் எந்த திசையில் இருந்தார்களோ அவர்கள் அந்த திசைக்கு பயணமானார்கள். அவர்களுடைய அந்த முயற்சி இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். 10 தலைமுறைக்கு முன்னால் பார்த்தால் நிச்சயமாக நம்ம ஊர்லேயும் ஒரு 15 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு வேறொரு மார்க்கத்தை தான் பின்பற்றியிருந்திருப்பாங்க. சஹாபாக்கள் வந்து இந்த மார்க்கத்தை அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடிய நாம், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு தாவா செய்கிறோம், மக்களுக்கு இஸ்லாத்தை குறித்து சொல்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, முஸ்லீம்களை குறித்த தவறான கருத்துக்கள் பரிமாறுகிறது. அது எதற்கு தெரியுமா? முஸ்லீம்களுக்கு எதிராக அல்ல, முஸ்லீம்கள் தாவா செய்து விடக்கூடாது, முஸ்லீம் இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்திற்கு நாம் ஏன் குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்தில் அதை பதிவு செய்கிறேன். ஒரு சிக்னல், ஒரு ரெட் சிக்னல், அந்த ரெட் சிக்னல்ல போலீஸ் ஒரு திடகாத்திரம் இல்லைனால் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் யூனிஃபார்மோடு நின்றால் நாம் நிற்கிறோம். இதே அந்த போலீஸ் இல்லை என்று சொன்னால் இல்லை மாஷாவா எந்த ஒரு சொல்வதற்கு இல்லை, எத்தனை நபர்கள் அந்த சிக்னலை மதிக்காமல் கடந்து போகும். கேட்டாங்க, ஒரு சிக்னல் தானே, இல்லை முஸ்லீம்கள் அதை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு மூமினும் அதை செய்யக்கூடாது. இந்த செயல் எங்க கொண்டு போய் விடுதுன்னா பார்த்தீங்களா, முஸ்லீம்னால இப்படிதான் பொதுமக்கள் இதை பார்த்துதான் நம்மளை தீர்மானிப்பாங்க, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள். நம்ம நினைக்கிறோம் சாதாரண டூ வீலர் பார்க்கிங் தானே, பேச்சு கிடையாது. இஸ்லாம் அல்லாத சகோதரர்களோடு நீங்கள் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆயுத வரக்கூடிய வார்த்தை வியாபார ரீதியாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியிலே நீங்கள் இஸ்லாம் அல்லாதவர்களோடு பயணிக்க நேர்ந்தால் நீங்கள் அந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கை இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். போய் அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று பயன்படுத்துவதை விட நம்மை பார்த்து அவர்கள் நம் இடத்தில் ஈர்ப்பு கொள்ள வேண்டும். இதுதான் முதல் தாவா, இதுதான் முதல் தாவா. இதற்கு பிறகுதான் வேறு எந்த ஒரு வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்த முடியும். ஒழுக்கம் தான் இஸ்லாத்தினுடைய முதல் தாவா, நற்பண்புகள் தான்
இஸ்லாத்தினுடைய முதல் தாவம், இளையச்சம் தான் இஸ்லாத்தினுடைய முதல் தாவம். இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்த வேண்டும். என்னுடைய மகன் டாக்டருக்கு படிக்கிறான், கலெக்டருக்கு படிக்கிறான், இன்ஜினியர் ஆகலாம், எல்லா விதமான மேற்படிப்புகளை நாம் படிக்க வைத்தாலும் கூட அவன் முஸ்லிமாக இருக்கிறானா, நேரம் வந்துவிட்டால் தொழுகையை பேடுகிறானா, அவனுடைய சக நண்பர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட சுப்பிரமணியம் மாரசாமி ஜோசப் கூட அவன் சுத்தினானோ, இஸ்லாம் என்கிற விஷயத்தில் அவன் சரியாக இருக்கிறானா என்று நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய வறுமை வெற்றியை தீர்மானிக்குமே தவிர எந்த ஒரு உயர்கல்வியோ நாகரிகமான செயல்பாடுகளோ தொழில்நுட்பமோ அவனுடைய வறுமையை தீர்மானிக்காது. ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், இன் நதீன இந்த அல்லாஹ் இஸ்லாம், இஸ்லாம் மட்டுமே எங்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இப்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயிற்று. இப்பொழுது இஸ்லாத்தை குறித்து கல்வி படிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடும்ப சூழலின் காரணமாக எந்த ஒரு மதரசாக்களிலும் போய் ஓதி பல ஆண்டுகள் ஓதி தங்கி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல். ஆனாலும் அல்லாஹ் இன்றைக்கு பல வழிகளிலே உங்கள் மூலமாக பல ஆலிம்கள் மூலமாக இஸ்லாமிய கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆனால் எத்தனையோ ஊர் ஊராக நான் சென்று மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாலும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என் தாய் என் சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தை சொல்ல அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தால் உடனே உன் பிரசங்கத்தில் இருந்து இடத்தை காலி பண்ணிடுமா, யார் போய் என் குடும்பத்திற்கு இஸ்லாத்தை சொல்வார். என்னுடைய தாய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்பொழுது மரணித்தால் அவர்கள் லாஹிலாக இல்லதாக மரணிக்க வேண்டும். அதுதான் ஆசை. நாம் பெற்ற இந்த இஸ்லாம் இன்னைக்கு நாம் மரணித்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். காரணம் ஈமான் கொண்ட நிலையில் நினை வைக்காமல் ஒருவர் மரணித்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இணை வைப்பில் இருந்து மரணித்தால் நம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை நாளை வறுமையிலே கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், அனைத்துலக மனிதர சமுதாயம் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தாய். இதோ என் தந்தையும் கருணைக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார், இதை விட இழிவு வேற. சொல்லப்படும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இணை வைப்பவர்களுக்கு நரகம் என்ற வார்த்தை அவர்களுடைய உள்ளம் இழகிய மனம் என்பதால் தன் தந்தை நேரடியாக நரகத்தில் தூக்கி வீசப்படுவதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கூப்பிட மாட்டார்கள். தவிர யார் இந்த உலகத்தில் இணை வைத்து மரணிப்பாரோ, யார் இந்த உலகத்திலே அல்லாஹுவுக்கு மாறு செய்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிப்பார்களோ அவர்களுக்கு நரகம் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் அல்லாமல் எந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்கள் தர்ம படையாளியாக இருந்துதான் என்ன, இறக்க உடையவர்களாக இருந்துதான் என்ன, தன் சொத்துக்களை எல்லாம் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் எழுதி வைத்துதான் என்ன பிரயோஜனம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தார் யாரும் காப்பாற்றவில்லை.
அல்லாஹுடைய வேதத்தை குறித்து, அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லும். நீங்கள் வாழக்கூடிய அந்த இஸ்லாம், உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் எனக்கும் உங்களுக்கும் உறுதியாக்கப்பட்டதில்லை. ஆனால் எத்தனை மக்கள் அதை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு செயல் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பிரபலங்களுக்கு போய் குர்ஆனை கொடுத்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது. அவன் பிரபலம் ஏற்றமான ரஜினியாவுக்கு இப்போ எத்தனை பேர் குர்ஆன் கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. நாங்களே பல தடவை மதுரை ஆதீனத்துக்கு போய் குர்ஆன் கொடுத்துருக்கோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு வேளை சாப்பாட்டிற்காக கஷ்டப்படுபவரிடத்தில் போவார். நாங்கள் அப்படிதான் போவோம், ஊழியம் அங்குதான் ஆரம்பிப்போம். எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் துவக்கப்படக்கூடிய இடம் எது தெரியுமா, ஒருவேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு முதலில் ஆகாரத்தை கொடுப்போம். படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு படிப்பை கொடுப்போம். ஆடை இல்லாதவர்கள் அவர்களுக்கு ஆடை கொடுப்போம். நல்ல நிலையிலே வீடு இல்லாமல் மழைக்கு ஒழுகும் வெயிலுக்கு சூடுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அடைக்கலத்தை கொடுப்போம். எங்களுக்கு முன்னாடி சர்ச்சை என்ன கிறிஸ்தவர்கள்மா. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய தாவா பெரும்பாலான எல்லோரையும் சொல்வதற்கு இல்லை, பெரும்பாலான மக்களுடைய தாவா பிரபலங்களுக்கு போய் குர்ஆனை கொடுத்து போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்க, இது அல்ல தாவா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தாவா கிடையாது. ஏழைகளை சந்தியுங்கள், படிப்படிவில்லாதவர்களை சந்தியுங்கள், ஒருவேளை சாப்பாட்டிற்கு சிரமப்படுபவர்களை நீங்கள் சந்தியுங்கள். இந்த உலகத்தில் தான் நீ ஏழ்மையாகிவிட்டால் மறுமையிலாவது நீ நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தாவாக்கு தான் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்ட மக்களுக்கு குறைஷிகள் நல்ல நிலையிலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு வலுப்பெற்று விடும் என்ற ஒரு நிலையிலே ஒரு கட்டத்திலே பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பார்கள். சொல்வார்கள், இந்த ஏழைகளின் கூட்டத்தை எங்களோடு இணைக்க கூடாது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க தயார், ஆனால் அடிமைகள் சமமாக நின்று தொழுவதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அல்லாஹ்வை இறக்குவான் நபியே, அவர்களுக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டாம். உபதேசம் யாருக்கு வேண்டும், ஏழ்மையிலே. இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனுபவித்துறாத ஏழை மக்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிப்பார்கள். நிச்சயமாக ஒரு கட்டத்தில் சிந்திப்பார்கள். இந்த தாவா, இந்த ஆரம்பம் மறுமைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத் தரும். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தொழுகை எல்லாமே விதிக்கப்பட்ட கடமை, எங்களது ஜகாத் எல்லாம் எங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. தொழுகையும் ஜகாத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் கடமை. இதையெல்லாம் வைத்து நாளை மருந்தில் வெற்றி அடைந்து விடலாம், இதையெல்லாம் வைத்து நாளை மருந்தில் மேன்மை அடைந்து விடலாம் என்ற ஒரு சிந்தனை வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் கருணை காட்டினாருடைய அமல்களை வைத்து மருமையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது கருணை கொடிவற்றும். ஆக அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 ஆண்டு காலம் இந்த இஸ்லாத்தினுடைய தாவா பணியை செய்தார்கள். அந்த பணியை நம்மையும் செய்யும்படி பணித்தார்கள். நாம் பெற்ற இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும். அதற்கு நம் குழந்தைகளை குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும், என் குடும்பம் முதல் முஸ்லீமாக இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய தெரு முஸ்லீமாக இருக்க வேண்டும், என் ஊர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், என் நாடு இஸ்லாமாகும். அதுதான் சரியான தாவா. முதலில் என் தாவாவை நான் எங்கு ஆரம்பிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தாருக்குத்தான் முதன் முதலில் தாவா செய்தார்கள், அழைத்தார்கள்.
எல்லாரும் பேசுவதை அடைத்தார்கள். இந்த மலைக்கு பின்பற உங்களை தாக்குவதற்காக எதிரிகள் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆ முகமதே, நீ பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை, நம்புகிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், உடனே திரும்பிட்டான். அதுவரைக்கும் ஏற்றுக்கொண்ட மக்கள் உடனே மாறி முதலில் நம் குடும்பம் மார்க்கத்திலே நிறுத்திருக்க வேண்டும், இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நாகரீகமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை கடந்து அவர்கள் பயணிக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த கவனத்தில் நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்துவோம். அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு மார்க்கம் தான் அங்கீகரிக்கப்படும், அது இஸ்லாம் மட்டும்தான். மரணிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார், முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடக்கூடாது. என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கருணை, இந்த ஈமானிலேயே என்னுடைய வாழ்க்கை முடிய வேண்டும், இந்த ஈமானிலேயே என்னுடைய ரூஹு பிரிய வேண்டும், இதே என்னுடைய வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்காக இஸ்லாத்திலேயே நாம் மரணிப்பதற்கான தௌஃபிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரும். எம்மா முடிந்த அளவு பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்போம். இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குகிறது. அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் சூரிய உதயம் என்றல்ல, இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் மழை என்றல்ல, இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் வாழ முடியும் என்றல்ல. இல்லை, நம்மை விட இஸ்லாம் அல்லாஹ்வோட சிறந்த வாழ்க்கையை வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே கருணையானை பார்க்கிறோமே, அந்த ரப்பல் ஆலமீன் நாளை வறுமையிலே மிக கடும் கோபம் உள்ளவனாக இருப்பார். யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்தார்களோ, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மரணித்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றி வருகிறார்களோ, யார் அவனது தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, யார் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணித்தார்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். அந்த வெற்றி நம் அனைவருக்கும் கிடைப்பதற்கு, நம்முடைய இயல்கள் வலதுகிறத்தில் கிடைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வாராக. வாஹ்மதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.